தற்போது அரசாங்கம் அதிக நிதி கடப்பாட்டை கொண்டிருப்பதால் பிடிபிடிஎன் எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதி கழகத்தின் கடனை ரத்து செய்வது கடினமானது என உயர்கல்வி துணை அமைச்சர் டத்து முஸ்தபா சக்முட் தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் ஏற்கனவே கடனை செலுத்திய கடனாளிகளின் கடப்பாட்டையும் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. பிடிபிடிஎன் விவகாரம் நீண்ட காலமாக இருந்து வருவதோடு அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளும் எதிர்கட்சிகளும் பிடிபிடிஎன் தொடர்பில் தங்களது கொள்கை அறிக்கைகளிலும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஏற்கனவே பணம் செலுத்தியவர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என ஜிராய் தொகுதியின் பரிகாத்தன் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜம்ரி அசித் எழுப்பிய கேள்விக்கு முஸ்தபா இவ்வாறு பதிலளித்தார். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்ப செலுத்துவதில் பொறுப்புணர்வோடு பிடிபிடிஎன் கடனாளிகள் செயல்பட வேண்டும் என அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார். வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்பிடித்திருக்க இந்த விளம்பரம் தீபாவளியை நினைவுறுத்தும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 மதிப்புள்ள ரொக்கம். மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்.